Hi friends, welcome to Yoga Channel. நம்ம யோகா சேனல்ல பாப்பாவுக்கு நேத்து தண்ணி ஊத்துற வீடியோலாம் உங்களுக்கு போட்டுருப்பேன். கண்டிப்பா எல்லாமே வரும். தண்ணி ஊத்தியாச்சு பாப்பாவுக்கு வந்து. இன்னைக்கு வந்து அண்ணன் எல்லாம் இருக்கிறதுனால அண்ணன் அண்ணி எல்லாரும் இருக்கறாங்க. நாத்தனார் எல்லாரும் அதுக்காக அவங்களுக்கு வந்து இன்னைக்கு நம்ம வந்து கறி விருந்து போடணும். அதனால நம்ம வந்து இன்னைக்கு கறி விருந்து செஞ்சுட்டு இருக்கோம். எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு போட்டுருக்கேன். மட்டன் குழம்பு ரெசிபி, சிக்கன் எல்லாம். அதனால நான் எதுவுமே செஞ்சதை காட்டல. இப்போ எல்லாமே செஞ்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வாங்க அதை எப்படின்னு பார்த்துக்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போகிறோம்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எனக்கு வேணும். சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாமே பாப்பாவை ஆசீர்வாதம் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய கமெண்ட்லாம் படித்து பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சொந்தக்காரங்க இத்தனை பேர் பாப்பாவை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ வாங்க நம்ம என்னென்ன செஞ்சுட்டு பார்த்தோம். இங்கே சாப்பாடு வெளியிலே வச்சுட்டேன். ஏன்னா அடுப்பில் வந்து குழம்பு ஆகிக்கிட்டு இருக்குனால இங்கே சாப்பாடு வச்சுட்டேன். இந்த சாப்பாடு ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. எல்லா வேலையும் ஒரே அடுப்பில் செய்ய முடியாது அப்படின்னு சரி. இப்போ அந்த உள்ளே வந்து சாப்பாடு குழம்பு இதெல்லாம் வச்சுட்டு இங்கே வந்து சாப்பாடு வெந்துட்டு இருக்குது. இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் குழம்பு வெந்துட்டு இருக்கு. அதை எப்படின்னு காமிக்கிறேன். பாப்பாவுக்கு சீர் பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வச்சா தாய் மாமன்கள்லாம் என் கூட பிறந்தது ஆறு அண்ணன். நாத்தனார் வந்து நாலு நாத்தனார். எல்லாருமே வந்து நல்லபடியாக வந்து தண்ணி ஊற்றிட்டு நிறைய சீர் கொண்டு வந்து என்னை மனசார வாழ்த்திட்டு பாப்பாவை வாழ்த்திட்டு போயிட்டாங்க அண்ணவங்க எல்லாமே. நம்ம வீடியோவில் எல்லாமே எங்கள் அண்ணவங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் உங்களுக்கு எந்தெந்த அண்ணப்பெண்ணு. என் கூட பிறந்தது ஆறு அண்ணன். நான் ஒரே பிள்ளை தான். எங்கள் பாப்பா வாழ்த்து எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லித்தாங்க. வாழ்த்துக்க சொல்லு சும்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா பாப்பாவை எல்லாரும் நல்லபடியாக வாழ்த்திருக்கீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சொல்லித்தாங்க. எல்லாத்துக்குமே நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி பாப்பாவை வாழ்த்துனவங்களுக்கு. சரி பாப்பா நீங்கள் உள்ள பாப்பா வந்து குச்சல் கட்டியாச்சும். பாப்பா குடிச்சுக்குள்ள உட்காந்துருக்கு. ஒரு அஞ்சு நாளைக்கு உட்கார வச்சுட்டு அப்புறம் நம்ம வீடெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு ஓம கூட வளர்த்துட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிடணும். இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ வரும் பாருங்கள். சரி தங்க நீங்கள் உள்ள போசாமி. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்குள்ளே போய் நம்ம இப்போ எப்படி குழம்பு வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அண்ணவங்களாம் வந்தால் சாப்பிட வேண்டியதுதான். ஊருக்கு போகிறவங்களாம் நைட்டே ஊருக்கு போயிட்டாங்க. காரில் வந்திருக்கோம்மா அதனால் இருக்க முடியாது அப்படின்னு ஊருக்கு போயிட்டாங்க. கொஞ்சம் மாதிரி மட்டும் இருக்கிறாங்க. இருக்கிறவங்களுக்கு நம்ம கறி விருந்தினை கண்டிப்பாக போடணும். மாமாருக்குண்டு கறி விருந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாங்க பார்த்துருவோம். இங்கே வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு. வந்து பாருங்கள் சூப்பராக நான் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். மூணு கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கிரேவி பண்ணியிருக்குது. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஏன்னா நம்ம நிறைய போட்டிருக்கோம் சிக்கன் கிரேவி நம்ம வீடியோவில் ரெசிபி. அதனால் சரி எடுக்கல. சரி அவசர அவசரமாக செய்கிறதுனால நம்ம ஏன் வீடியோ எடுத்துகிட்டு. இங்கே வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆகிருக்கு. ரெண்டு கிலோ போட்டு ரெண்டு கிலோ மட்டன் போட்டு குழம்பு வச்சுட்ருக்குறேன். மட்டன் குழம்பு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து ரவா பாயாசம் கொஞ்சமாக பண்ண இனிப்பு எதாவது செய்யணும்னு கொஞ்சமாக ரவா பாயாசம் செஞ்சு வச்சுருக்குறேன். இன்றைக்கி ரவா பாயசம் இங்கே ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணி புளி மட்டும் ஊற வச்சுருக்கேன். இந்த தக்காளி பழம் எல்லாமே மிக்சியில் அரைச்சி ரசம் மட்டும் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரசம் வச்சுட்டு பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள்கிட்ட வீடியோவில் எல்லாமே காட்டுவேன். நிறைய வந்திருக்கலாம். எல்லோரும் அட்ரஸ்லாம் கேட்டிருந்தீங்க. அக்கா நீங்கள் எந்த ஊர் பெருமானவங்களும் அட்ரஸ்லாம் நிறைய சொல்லியிருந்தோம் வரல. ஆனால் வாழ்த்துக்கள் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. பாப்பாவை வீடியோ எடுத்த வீடியோ இந்த சீர் தண்ணி ஊற்றுன வீடியோ எல்லாமே வரும். கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்டும் பண்ணிடாதீங்க. ஏக்கா சின்ன பிள்ளை இப்படி காட்டுறீங்கன்ட்டு. எல்லாருமே ஒரு சிலர் வந்து காட்ட சொல்கிறீங்க, ஒரு சிலர் வந்து வேண்டான்றீங்க. அதனால் சரி காட்ட சொல்கிறவங்க வந்து அக்கா பரவாயில்ல காட்டுங்க நாங்கள் பாப்பாவை பார்க்கணும் அப்படின்னு. அதனால தான் பாப்பாவை காட்டியிருக்கோம். தப்பாக இருந்தால் எல்லாருமே மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே சரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு அடுத்து எல்லோரும் சாப்பிட்றப்ப கண்டிப்பாக காட்டுவோம். நீங்களும் எல்லாருமே வாங்க நம்ம வீட்டுக்கு சாப்பிட. இப்போ வாங்க குழம்புலாம் இறக்கி வச்சுட்டு இப்போ தாளிச்சிட்ருக்கேன். குழம்பு வந்து லாஸ்ட் தாளிச்சு ஊற்றணும்னா சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயெல்லாம் நல்லா வெந்துட்டு இருக்குது வரும். சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சு ஊற்றணும். இங்கே வந்து ரசத்துக்கு வந்து ஒரு ஆறு ஏழு தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். ஒரு பூண்டு பழம் வந்து ஒரு நாலு பழம் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் குறுமிளகு ஜீரகம் எல்லாமே போட்டு நல்லா மிக்சியில் ஒரு அரை அரைச்சிட்டு வந்துடணும். ரசம் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நல்ல வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஆயிரம் ஆனதுக்கப்புறம் நம்ம தாளிச்சு ஊற்றணும். சூப்பராக இருக்கும். இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். சிக்கனுக்கும் மட்டனுக்கும் சேர்ந்தே தாளிச்சிடுவோம். தாளிச்சா சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக வந்து நம்ம கொத்தமல்லி தழை ஏற்கனவே சிக்கனுக்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு பச்சையாக இப்போ நல்லா வதக்கிட்டு நம்ம அதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம தாளிச்சு எல்லாமே தாளிச்சாச்சு. இப்போ நம்ம அப்படியே குழம்புல சேர்த்துடலாம். கொஞ்சமாக வந்து சிக்கனுக்கு சேர்த்துக்கலாம் மட்டனுக்கு. அப்படியே கொஞ்சம் சிக்கனுக்கு சேர்த்துக்கலாம். தாள் சுற்றி செய்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதில் ரசம் வைக்கணும். அடுத்து தாளிச்சு விட்டுட்டேன். அவங்க வெளியில் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் உரமுறை வந்திருந்ததுனால இப்போ ரசத்தை தாளிச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நம்ம வரமிளகா போட்டு கருவேப்பிலை மஞ்சத்தூள் போட்டு இந்த தக்காளி பூண்டு எல்லாம் அரைச்சம் பாருங்கள். அதை நல்லா கிளறி கலக்கும் கொடுத்து இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம விருந்துகளுக்கு வந்து விருந்துக்கு சமைக்கிறப்ப இந்த மாதிரி ரசம் வச்சோம்னா கொஞ்சம் நல்லா ஜீரணமாகும். சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுடலாம். இதுலேயுமேவும்
பெருங்காயத்தூள் போட்டு நம்ம புளியெல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ புளி கரைச்சி வச்சதை இப்போ இதில் சேர்த்துடலாம். எண்ணெய் பொத்தம் வந்து ரெண்டு செம்பாட்டாக தண்ணி ஊற்றணும், ஏன்னா புளிப்பு நிறையா இருக்கும். அவ்வளோதான் ரசம் நல்லா நுரக்கட்டு, நுரக்கட்டுனது உப்பெல்லாம் சேர்த்துட்டேன். நல்லா பொங்கி நுரக்கட்டி வர்றப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போ வாங்க ரசம் நல்லா நுரக்கட்டிச்சு. இந்த மாதிரி கொதிக்க விட்டு, ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி நுரக்கட்டி வரும், நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ மல்லித்தூளை சேர்த்துடணும். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தூளை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ரசத்துக்கு வந்து சூப்பராக இருக்கும். நல்லா மட்டன் சாப்பாடு சாப்பிட்டு பாஃப் பண்ணிடலாம். நல்லா மட்டன் சிக்கன் ஒரு விருந்து சாப்பிட்டு இந்த ஒரு டம்ளர் ரசம் குடிச்சோம்னாலே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரசமும். நம்ம பிசைஞ்சு வைக்கிறத விட எல்லாமே செலவுகள்லாம் அரைச்சி வைக்கிறப்ப அந்த எசன்ஸ்லாம் நிறைய இறங்கிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம். இப்போ வாங்க நம்ம என்னென்ன செஞ்சுருக்குன்னு பார்த்துக்கலாம். வெயிட் பண்ணுறாங்க, மணி வந்து 2 மணி ஆயிடுச்சு சாப்பாடு கொடுக்குறதுக்கு. டைம் ஆகிடுது, இப்போ அடுத்து சாப்பிட வேண்டியதுதான். வாங்க பார்க்கலாம். நல்லா எடிட்டிங் இருக்குது. என்னென்ன செஞ்சுருக்குன்னு பார்த்துக்கலாம். இங்கே நல்லா சுட சுட சோறு, இங்கே வந்து நல்லா மட்டன் குழம்பு. சூப்பராக இன்றைக்கி மட்டன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு நம்ம ஒரு விருந்துக்கு. இங்கே வந்து சிக்கன் கிரேவி, இங்கே வந்து பாயாசம், நல்லா இனிப்பாக பாயாசம் வந்து ரவை பாயாசம் செஞ்சுருக்குது, நெய்யில் வறுத்து கொட்டியாச்சு. இங்கே நல்லா சுட சுட தக்காளி ரசம், சூப்பராக இருக்கும் தக்காளி ரசம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வந்த உறவுகளுக்கெல்லாம் இப்படி செஞ்சு போடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வாங்க. எல்லாருமே வெக்கப்பட்டுக்கிட்டு மேலே ஓடுறாங்க பாருங்க. எங்கள் அண்ணியெல்லாம் மேலே ஓடுதுக்கா. நீங்கள் ஒரு நிமிஷம் எப்பயுமே வீடியோக்குள்ளே வர்றதுக்காங்க. வாணே எல்லாம் சாப்பிடு, காய் சொல்லிடுங்க. இவர் எங்கள் அண்ணன், எங்கள் வீட்டுக்காரருடைய அக்கா வீட்டுக்காரு எங்கள் அண்ணன். இப்போ சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இப்போ சாப்பிட போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும், நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அடுத்த வீடியோ நல்ல நல்ல வீடியோ வரும் பாருங்கள். அக்கா இதை வேதன்னு சொல்லுவேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.